அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வரகாத்துகு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் தாபீகள் தவாபி என்கிற ஒரு ஐந்து வகை இருக்கிறது என்பதை அதனுடைய மூடலாக அந்த செய்தியை பார்த்தோம் அதாவது ஆமில்கள் வந்து அமல் செய்கிறது ஒன்று இருக்கிறது ஆமில்கள் இல்லாமையே வேற ஒன்றில் உள்ள ஏராபை இது எடுத்துக்கொள்ளும் அதுக்கு தான் என்று தாபின்னா தொடருவது பின்தொடருவதுன்னு அர்த்தம் அப்படி ஒரு அஞ்சு விஷயம் இருக்குது அஞ்சு விஷயத்துக்கு வந்து சில ஏராபு மாற்றம் வரும் அந்த ஏராபு மாறுவதற்கு என்ன இருக்காது எங்கள் ஆமியெலாம் ஒன்று இருக்காது வேறு ஒன்றுக்கு வந்த ஆமியில் வந்து இது கொஞ்சம் என்ன செய்ய அதிலிருந்து பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி என்ன செய்யும்னா இதுவும் எடுத்துக்கொள்ளும் அதுக்கு ஆமியில் இல்லாமலேயே அமல் வர்றது காரணத்தினால இந்த அஞ்சு வகை இருக்கிற அந்த அஞ்சுக்கும் சேர்த்து என்ன பேருன்னு கேட்டால் என்று பேர் தபா என்றால் பின்பற்றினான் தாபியூன் பின்பற்றக்கூடியவன் அதை ஜம்மா சொல்வதாக இருந்தால் தவாபி அஞ்சுக்கு சொல்வதாக இருந்தால் தவாபியூ தா என்று அதுக்கு சொல்லுவாங்க அதில் முதலாவது என்னென்னு ஒன்று ஒன்றா எடுப்பாங்க என்ன முதல் அஞ்சு என்னென்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து சிவத்து ஃபஸ்ட் என்னது சிவத்துன்னு சொல்லுவாங்க சிவத்துன்ற ஒன்று இருக்குது இந்த சிவத்து என்பதை சிவத்து இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா நேத்து என்ற வார்த்தையினாலையும் சொல்லுவாங்க சிவத்து என்றும் சொல்வார்கள் நாத்து என்றும் சொல்வார்கள் அது என்ன சிவத்து என்ற அந்த வார்த்தையை பார்த்துக்குங்க சிபத்துன்னா சாது ஃபே தே அபத்து என்று சொல்கிறோம் வர்ணனை அது சிவத்துக்கு இன்னொரு பேர் என்ன நாத்துன்னு சொல்லுவாங்க ரெண்டு ஒன்று தான் நாத்துன்றாலும் நாத்தை வர்ணித்தான் வசஃப வசஃப என்பதனுடைய மஸ்தர் தான் சிவத்துங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கேன்ல ஃபஸ்ட்டு ஃபாவில் முதல் எழுத்துல வாவு இருந்துச்சுன்னு சொன்னால் வசன என்று இருந்தால் அதனுடைய மஸ்தரில் அந்த வாவ் போயிடும் வசனை எசினு ஜீனத்துன் வசலை எசிலு சீலத்துன் வசஃப எசிஃபு சிபத்துன் வசபவுலருந்து எஸ் இஃபுண்டு வாவு போயிடும் வருங்காலத்துலேயும் போயிடும் மஸ்தர்லேயும் போயிடும் வசஃபை எவ்ஸிஃபுண்டு வரும் வருங்காலம் எஃபியூல் வந்து அந்த வாவு போயிடும் எஸ்இஃபுன்னு சொல்லுவாங்க அதனுடைய மஸ்தர் எப்படி சொல்லுவாங்கன்னா சிஃபத்துன் வசனை நிறுத்தான் எசினு நிற்பான் தராசில இட போடுறது சிஃப் ஜினத்துன் ஜினத்துன்னா நெருக்குதல் எடை போடுதல் அப்படின்னு அர்த்தம் வசலைன்னா அவன் சேர்ந்தான் எவுசிலுன்னு சொல்லாமல் எசிலுன்னு சொல்லுவாங்க அதனுடைய மஸ்தர் வந்து சிலத்துன் அந்த மாதிரி தான் சிவத்துண்கிறது சிவத்துன்னா என்னென்னா வசஃப வசஃப வஸ்ஃப் என்று சொல்வார்கள் சிவத்து என்பதற்கு இன்னொரு மஸ்தர் இருக்குது வஷ்புன் நசரவுக்கு நசுருன்னு சொல்கிற மாதிரி நசுரவுக்கு நசுருன்னு வர்ற மாதிரி வசஃப என்பதற்கு இரண்டு மஸ்தர் வரும் வசபவுடைய மஸ்தரு வஸ்பு என்றும் சொல்வார்கள் அது வஷ்பன்னு அப்படி மாத்தாமல் அப்படி சொல்லிட வேண்டியது தான் என்பதற்கு சிவத்து என்றும் சொல்வார்கள் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் வஷ்பு என்றாலும் சிவத்து என்றாலும் வசஃப என்கிற சொல்லனுடைய மஸ்தர் சில நேரத்தில் வஷ்புன்னு அது பேரை சொல்லுவாங்க சிவத்துக்கு பதிலாக என்ன செய்வாங்க வஷ்புங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க அப்போ சிவத்து வஸ்பு நாத்து எல்லாம் ஒன்று தான் சிவத்தும் வஸ்பும் வந்து ஒரே வேர் வந்த ரெண்டு ரெண்டு மஸ்தரு நேற்றுங்கிறது வேறு ஒரு சொல்லேருந்து வந்தது எல்லாத்துக்கும் அர்த்தம் வந்து வர்ணிக்கிறது இந்த சிவத்துங்கிற வர்ணிக்கிற இடத்தம்னு சொன்னால் ஒரு மனுஷனை பற்றி பேசுகிறோம் பேசும்போது ஒரு அடைமொழி அடைமொழின்னு வச்சுக்கிறோங்களேன் சிவத்துனா என்னது அடைமொழி கொடுக்குறது ஒரு மனிதன் வந்தான் ரஜினுன்னு ஒரு மனிதன் ஜானி ரஜினூன் ஒரு மனுஷன் வந்தான் மனுஷனுக்கு எந்த அடைமொழியும் கொடுக்கல கொடுக்கலை ஒரு நல்ல ஒரு மனுஷன் வந்தான்னு ஒரு அடைமொழி சேர்க்குறீங்க சாலிகான மனுஷன் வந்தாண்டு இதுதான் சிவத்துங்கிறது மனிதன் வந்தான்னு சொன்னால் அதில் எந்த சிவத்தை நீங்கள் கொடுக்கல சாலிகான மனுஷன் வந்தான்னு சொன்னால் ஒரு வர்ணனை ஒரு அடைமொழி சேர்க்குறீங்க அந்த மனுஷன் எப்படி ஆள் சாலிஹுன் நல்ல மனுஷன் ஆலிமான மனுஷன் வந்தான் ஜாகிலான மனுஷன் வந்தான் அநியாயக்கார மனுஷன் வந்தான் வர்ணனைன்னா நல்லதாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது கெட்டதும் இருக்கலாம் அடைமொழி என்பது கெட்ட நல்ல ரெண்டுக்கும் உள்ளது தான் அது இப்போ உண்டா ஷைத்தான் ஷைத்தானுன் ரஜீமுன் விரட்டப்பட்ட சைத்தான் சைத்தானுக்கு சிவத்து இது வர்ணிக்கிறோம் வர்ணிக்கிறதுனா புகழ் மட்டும் நீங்கள் கூடாது அது இழிவாக இழிவாகவும் இருக்கலாம் புகழாகவும் இருக்கலாம் ரெண்டுக்கும் உள்ளதான் அதுக்கு அதுக்கு கொடுக்குற அட அடமொழி இப்போ அல்லாஹ்னு சொல்கிறோம் அல்லாஹூர் ரஹ்மானும் ரஹ்மானாகி அல்லாஹ் அல்லாங்கிறவனுக்கு சிவத்து கொடுக்குறோம் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் ரஹமான் ரஹ்மானாக இருக்கக்கூடிய ஒரு அல்லாஹ் அப்போ ரஹ்மான அளவற்ற அருளாளுனாகி அல்லாங்கிறோம் அப்போ அல்லா அல்லாவுக்கு சிபத்து கொடுக்குறோம் சைத்தானு கொடுக்குறோம் மனுஷனுக்கு கொடுக்குறோம் அது என்ன சிபத்து என்றால் அதாவது யாரை பற்றி பேசுகிறோமோ மனுஷனுக்கு தானே இல்லை ஒரு சட்டையை கூட போடலாம் அந்த இந்த சட்டை கமிசுன் இந்த சட்டை ஹா கமிஷன் ஜதீதுன் இந்த ஒரு கமிஷன் சட்டை ஜதீதுன் புது சட்டை அப்படின்னு சொல்கிறோம்னா அல்லது கமிசுன் ஜமீலுன் அழகான சட்டை அப்போ அந்த அடைமொழி என்பது வந்து மனுஷனுக்கு தான் வரணும்னு கிடையாது மனுஷனுக்கு வரும் சட்டைக்கு வரும் சோத்துக்கு கூட வரும் ருசியான சோறு ஆரி போன சோறு சூடான சோறு அப்படியே மென்மையான சோறு வெந்து போன சோறு வேகாத சோறுன்ட்டு சோத்துக்கு வரும்ல எதுக்கு ஒன்றாலும் வரும்தா எதுக்கு கிழிஞ்ச சட்டை நல்ல சட்டை நல்ல சட்டையாக தான் காமிச்சுக்கிற கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச சட்டையில் இந்த சட்டைக்கு வந்து கிழிஞ்சங்கிறது அடைமொழி சிவத்து கிழிந்த சட்டைன்னு சொல்லும் பொழுது சட்டைக்கு உள்ள அடைமொழி என்ன கிழிந்தது கிழிந்திருக்கிறது என்பது சோறு ஆரிய சோறுனா சோத்துக்கு நம்ம கொடுத்த அடைமொழி என்னது ஆறி போயிருச்சு அப்படிங்கிறது அப்போ வந்து இது ஒரு கட்டடம்னுக்கு உயரமான க ஒரு கட்டடம்னா அது சிவத்து சொல்லாமல் உள்ள ஒரு வார்த்தை உயரமான கட்டிடம் உயரமானங்கிறது அது அது ஒரு அடைமொழி தான் சிவத்து ஒரு கட்டடத்தை சொல்லிவிட்டு அதுக்கு என்ன செய்கிறோம் உயரமானன்னு சொல்கிறோம் அப்போ சிவத்து என்பது வந்து எதுக்கு வேண்டாலும் வரும் ஒரு ஊசியிலேருந்து இருந்து ஒரு பல்லுலேருந்து மூக்கில் மூக்கு கூட வர்ணிக்கலாம்ல மூக்கு வந்து சின்ன மூக்கு பெரிய மூக்குன்னு என்ன செய்யலாம் வர்ணிங்க எது வேணாலும் மனிதனுடைய உறுப்புகளில் இருந்து ஒரு முடியிலேருந்து வெள்ளை முடி கருப்பு முடியும் என்னென்னு செய்யலாம் நீட்டை முடி குட்ட முடின்னு சொல்கிறோம்ல எல்லாத்துக்கும் வர்ணனை இருக்குது அந்த வர்ணனைக்கு வ பயன்படுத்துகிறோம்ல ஒரு சொல்ல சொல்லிவிட்டு வர்ணனையாக ஒன்றை சொல்கிறோன்னு வைங்க அதுக்கு பேர் சிவத்து இவ சிவத்தில் நம்ம நம்ம டாபிக் என்ன நமக்கு ஏராப்புக்கு தான் இதெல்லாம் படிக்கிறோம் வார்த்தையில் என்ன மாற்றம் வருதுங்கிறதுக்காக தான் இதை படிக்கிறோம் அப்போ வந்து இப்போ வந்து ஜா வந்தான் ரஜுலுன் ஒரு மனுஷன் வந்தான் இதில் சிவத்து சொல்லலை சாலிகான மனுஷன் வந்தான்னு சொல்கிறீங்க சாலி உண்டு இப்போ ரெஜுலுக்கு என்ன ஏறாபு இருக்குதோ அதை சாலியை கொடுத்துடணும் சரியா அதாவது சிவத்துங்கிறமில் மௌசூஃப் அவன் யார் அவனுக்கு பேர் மௌசூஃப் வர்ணிக்கப்பட்டவன் ரஜுலுன் என்பவன் அவனை தான் வர்ணிக்கிறோம் ஆலிமுன் சாலிகுங்கிறது சிவத்து இந்த சாலிகை சிவத்தாக இருக்குது ரஜுலுங்கிறது மௌசூஃபாக இருக்கிறது மௌசூஃபுக்கு என்ன ஏராபு இருக்கிறதோ அந்த ஏராபு இதுக்கு வந்துடும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இந்தா இருக்குது ஜானி ரஜுலுன் ஆலிமுன் இப்படி சொல்கிறோம் ஜானி என்னிடம் வந்தான் ரஜுலுன் ஒரு மனிதன் வந்தான் இப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம சிவத்து கொடுக்கலை அப்புறம் என்ன செய்கிறோன்னா அது மனுஷன் எப்படி ஆள் தெரியுமோ ஆலிமுன் ஆலிமான இந்த ஆலிமான ஆலிமாகிய இதான் சிவத்துடைய அர்த்தம் சிவத்துடைய அர்த்தம் எப்படி வரும்னு கேட்டால் எப்படி கோர்க்கனு ரஜினுன் ஆலிமுன்னா ஆலிமான மனிதன் பண்ணுங்க அந்த மாதிரி ஆலிமான ஆலிமாகிய மனிதன் அப்படி கற்றறி இந்த மனிதன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ரஜினுன் என்பதற்கு வந்து ஜா உரை ஃபாயில் ரஜிலு வந்து ஜாண்டா வந்தான்ங்கிறது ஃபேல் ரெஜுலுங்கிறது ஃபாயில் ஃபாயிலுக்கு ரஃபை வந்துருச்சு ரெஜுலுக்கு அமல் செஞ்சதுக்கு ஜா இருக்கிறது ஆலிமுக்கு அமல் செய்ய என்ன இருக்குது ஆலிமுக் ஒன்றுமே இல்லை ரெஜுலுக்கு தான் ஜா வந்து அமல் செஞ்சுருக்கு இந்த ரெஜுலுன் என்று ஆக்குனது ஜா தான் இப்போ ஜா ஃபேல் ரெஜுல் ஃபாயிலுன்ட்டோம் அப்போ ஆலிமுக்கு என் ரஃபை பண்ணிங்கன்னா இந்த ரெஜுலை ஃபாலோ பண்ணுது அது ஃபாலோ பண்ணி தான் அது கிடைக்கிது ரெஜுலுன் என்பதற்கு ரஃப இருக்குல ரெஜுலாக தானே வர்ணிக்கிறீங்க ஆலிமுன்று போட்டுருங்க ரெஜுலுன் ஆலிமுன் ஆலிமான ரஜுல் வந்தான் இதையே வந்து இப்போ வந்து ஒரு நெசபு செஞ்சு சொன்னீங்கன்னு வைங்க எப்படி ராயத்துன்னு சொல்லிட்டீங்க இந்த இருக்குது இப்படி ராயத்து இப்படி சொல்கிறீங்க ராய்த்து நான் கண்டேன் பார்த்தேன் ரஜுலன் ஒரு மனுஷனை பார்த்தேன்கிறீங்க இந்த இடத்துல வந்து ராயத்துவுக்கு வந்து ஃபாயில் உள்ள க இருக்குது நான் ரஜுலனுங்கிறது மஃபுலாக வந்துருக்குது நெசபு அப்போ ரஜுலை தானே பார்த்தீங்க ரஜுல் பார்க்கல நீங்கள் தான் பார்த்தீங்க யாரை பார்த்தீங்க ரஜுலன் ஒரு மனுஷனை பார்த்தீங்க ரத்து ரஜுலன் ஒரு மனிதனை பார்த்தேன் என்ன மாதிரி மனுஷான ஆலிமன் ஆலிமான மனுஷனை பார்த்தேன் ஆலிமாகிய மனிதனை பார்த்தேனுங்கிறீங்க இப்போ அந்த ஆலிமுக்கு என்ன யாராப்பு செய்யணும் நெசப்பு தான் செய்யணும் ஏன் ரஜுல தர நீங்கள் வர்ணிக்கிறீங்க ரஜுலுக்கு என்ன இருக்குது நெசப்பு தானே இருக்குது இந்த ரஜுலில் நெசப்பு இருந்தால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஆலிமுக்கு வந்துடும் ரஜுலுக்கு ஏன் நசப்பு செஞ்சீங்கன்னா ரொம்ப ரீசன் நம்ம சொல்லிடுவோம் என்ன ரீசன் சொல்லுவோம் ரஜுலு என்பது ராவுக்கு மஃபூலாக வந்திருக்குது இந்த ராயத்து என்பதற்கு என்ன இருக்குது ராயத்துன்னா ராவு தானது ராயத்து என்பதற்கு ரஜுல் வந்து மஃபூல் மஃபூல் நசபு ஓகே இதனுடைய இந்த இருக்குது ரஜுலுக்கு அமல் செஞ்சது ராயத்துங்கிறது ஆலிமனுக்கு என்ன என்ன ரசபு ஏன் செஞ்சீங்க என்று கேட்டால் எதுவும் எதுவும் இதுக்கு நெசப்பு செய்யலை ரஜுலன் என்பதை ஃபாலோ பண்ணுது ரஜுலாக தானே வர்ணிக்கிறீங்க ஒரு ஆளை வர்ணிக்கிறதுனால அவனுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதையே வர்ணனையும் கொடுத்துடணும் வர்ணிக்கப்பட்டவனுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அந்த வர்ணி வர்ணிக்கிற சொல்லுக்கும் என்ன செய்யணும் அந்த யாராவது கொடுத்துடணும் ரஜுலன் ஆலிமன் ரஜுலுன் என்று இருந்தால் ரஜுலுன் ஆலிமுன் என்று சொல்லுங்கள் ரெஜுலின் என்று இருந்தால் ரஜுலின் ஆலிமின் என்று சொல்லணும் அப்போ இது வந்து இது இதுதான் தாபி சிவத்துங்கிறது இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நமக்கு தெரிஞ்சதுலேருந்து சொல்லலாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா அல் ஹம்துல் இல்லாஹிங்கிறீங்க ஒரு நான்கே வசனம் அல் ஹம்துல் இல்லாஹி எல்லா புகழும் அல்லாவுக்கு இது அல்லாஹ்னு சொல்லி முடிச்சுட்டோம் அல்லாவுக்கு அதோடு நிப்பாட்டாமல் அல்லாவை வர்ணிக்கிறோம் இப்போ அல்லாவுக்கு ஒரு அடைமொழி சேர்க்கணும் எப்படி சேர்க்கணும் ரப்பில் ஆலமீன் ஆலமீனுக்கு ரப்பு அவன் ஆலமீன் அகில உலகம் அகில உலகத்துக்கும் ரப்பு எஜமான் ஆகிய சிவத்தாக இருந்தால் அப்படி செய்யணும்ல எஜமானான யஜமானாகிய அல்லாவுக்குன்னு வந்துடும் அப்போ லில்லாஹின் அல்ஹம்து லில்லாஹின்னு ஜர் செஞ்சிங்கல்ல அல்ஹம்து முப்ததா லில்லாஹி அல்லாவுக்கு அந்த உரியதுங்கிறது ஒழிஞ்சு நிற்கிது அது ஹபரு அல்ஹம்து வந்துச்சு லில்லாஹின்னு சொன்னிங்கல்ல ஹீன்னு சொன்னீங்க லில்லா ஹி ஹீன்னு எதுக்காக சொன்னோம் அந்த லாமு வந்ததுனால லாமு அந்த பதினேழு எழுத்துல ஒரு எழுத்து ஜர் செய்யும்ல அந்த பதினேழு எழுத்துல லாமு ஒரு கசர் வச்ச லாமு ஒன்று லில்லாஹி இந்த லீ வந்ததுனால அல்லாஹீன் அதுக்கு ஜரு செஞ்சிட்டிங்க ரப்புக்கு என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை ரப்பில் ஆலமீனில் எதுவுமே ஃபாயில் ஏறாகவே ஒன்றும் அமல் செய்கிற ஒன்றுமே அதில் இல்லை ஆனாலும் அது எதை ஃபாலோ பண்ணுது எதுக்கு அடைமொழியாக வந்திருக்குது அல்லாவுக்கு அடைமொழியாக வந்திருக்குது அல்லாஹ் அல்லாவுக்கு புகழ் அல்லா எப்படிப்பட்டவன் ரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லா எப்படிப்பட்டவன் என்பதற்கு ஆன்சராக வந்தால் சிவத்தின்னு அர்த்தம் வழங்குதா அல்லாவுக்கு எல்லா புகழும் எப்படிப்பட்டவன் ரப்புல் ஆலமீன் சொல்கிறோம்ல அந்த எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டதுங்கிற ஒரு மறைவான ஒரு கேள்விக்கு ஆன்சராக அமைஞ்சிருக்கும்னு சொன்னால் அதை வந்து சிவத்துன்னு வழங்க ஒரு அறிகுறியாக வச்சுக்கலாம் அப்போ ஜா அலஹம்து இல்லா புகழும் நில்லாகி அல்லாவுக்கு உரியது ரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீனாகிய அகிலத்தின் அதிபதியாகிய அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாவுக்கு உரியது அந்த ரப்பீன் நீங்கள் படிக்கிறீங்கள கசர் வச்சு அது அந்த கசர் ஏன் வச்சிங்கன்னு கேட்டால் அல்லாஹ் என்பதற்கு அது சிவத்தாக வந்திருக்குது அல்லாஹுக்கு என்ன இருந்துச்சு ஜர் இருந்துச்சு எதனால் இருந்துச்சு இல்லாமல் வந்ததுனால அந்த ஜர்ரை இருந்ததுனால அதை வர்ணிக்கிற சொல்லுக்கு என்ன செஞ்சுருங்க அதையும் ரப்பின்னு கொண்டு வந்துருங்க அது போக இந்த சிவத்து வந்து ஒரு ஆளுக்கு ஒரு அடைமொழி தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது பத்து சிவத்து கூட ஒரு நூறு லட்சம் கூட இருக்கலாம்ல ஒன்று வர்ணிக்கிறதா இருந்தால் என்ன செய்யலாம் ஒரு ஒரு கருப்பானை குள்ளமான ஒருத்தன் கற்பும் குள்ளமாக இருப்பான்ல கருப்பான குள்ளமான அதே மாதிரி வந்து ஆலிமான ஒரு ஹாஃபிலான ஒரு மனிதன் வந்தாட்ட நாலு சிவத்து வந்துருச்சுல ஒரு மனுஷனுக்கு நாலுன்னு சொல்லலாம் எவ்வளோ அவன்கிட்ட என்னென்ன இருக்குதோ அவ்வளோ நம்ம சொல்லலாம் எத்தனை சிவத்து வந்தாலும் அத்தனைக்கு அந்த ஏராவு கொடுக்கணும் ஒரு பொருளுக்கு ஒரு சிவத்து தான்ங்கிறது கிடையாது ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மௌசுப்புக்கு வந்து ஒரு சிவத்து என்பது கிடையாது எவ்வளோ சிவத்து வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அலக்துல்லாஹியில் பாருங்களேன் அடுத்து ஒரு சிவத்து வைக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அது ஒரு சிவத்தா மாளிகி யவுமித்தீன் மாலிக்கு மாலிகி நியாய தீர்ப்பு நாள் மாளிகனா யஜமான் மாலிகி யவமீதீன் என் மாலிகின் ஏன் படிச்சிங்க லில்லாஹினால தான் அப்போ அல்லாஹ் என்பதற்கு ரப்பிங்கிறது ஒரு சிவத்து அதனால் ஜர் மாளிகிற செகண்ட் சிவத்து அதனால் மாளிகி மாளிகுண்டு வரலையில மாலைக்கு ஜர் செய்கிறோம் எதனால் ஜெர் செய்யணும் எந்த ஒரு ஆமில் வந்து அங்கே ஜெரு செய்யலை ஆமில் வந்து அல்லாஹுக்கு தான் ஜர் செஞ்சிருக்குது அல்லாங்கிற சொல்லுக்கு ஜர் செஞ்சதுனால அதை வர்ணிக்கிற அதற்கு அடைமொழியாக வருகிற சொல்லாக இருக்கிற காரணத்தினால் அதில் உள்ள ஜர் இதுக்கு வந்துடுது அதே மாதிரி வந்து பிஸ்மில்லாவை எடுத்துக்கிறோங்க பிஸ்மில்லாஹ் ஹிர் ரஹ்மான் இர் ரஹிமுகிறீங்க அப்போ பிஸ்மி பி வந்ததுனால பிஸ்மி ஜர் செஞ்சிருச்சு பிஸ்மில்லாஹி அல்லாஹுவின் பெயரால் இலாஃபத்து இஸ்மு என்பதை அல்லாவோட இலாபம் செஞ்சதுனால அல்லாவுக்கு ஜர்ரு அப்போ பிஸ்மியில் வந்து இஸ்முங்கிறதுக்கு ஜர் இருக்கிறது அல்லாஹின்னு சொல்கிறீங்களே பிஸ்மில்லா ஹி அந்த ஜர்ரு காரணம் இலாஃபத்து பிஸ்மிக்கு ஜர் காரணம் பி பிஸ்மில என் ஜர் வந்துச்சுன்னா பே தான் ஜர் செஞ்சிருக்கு இஸ்மை கொண்டு போய் அல்லாவோட இலாஃபை செஞ்சதுனால அந்த அல்லாவுக்கு ஜர் வந்துருச்சு அல்லாவுக்கு ஜர் வந்த காரணம் இலாஃபத்து சரி அல்லாவை நம்ம என்ன செய்கிறோம் வர்ணிக்கிறோம் அல்லாஹ் அல்லாவின் பெயரால் எப்படிப்பட்ட அல்லாஹ் அர் ரஹ்மான் ரஹ்மானாகி அல்லாஹ் அர் ரஹீம் ரஹீமாகி அல்லாஹ் ரஹ்மானும் ரஹீம் ஆகி கூட சேர்த்துக்கலாம் இப்போ என்ன செய்யணும் அல்லாவுக்கு சிவத்தாக ரஹ்மான் வந்திருக்கா அதுக்கும் ஜெரர் போடுங்க அதே அல்லாவுக்கு சிபத்தாக ரஹீம் வந்திருக்குதா அதுக்கும் ஜர் ரெண்டு 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 சிவத் வந்திருக்கு அப்போ அதனால பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீமி என்ற எல்லாத்துக்கும் கசர் வச்சு படிக்கிற காரணம் என்ன இது வந்து சிவத்து அதாவது நாத்து அதாவது வஸ்ஃபு முந்தின சூழலை என்ன இருக்குதோ அது அப்படியே இதுக்கு என்ன செய்யுங்க பிரதிபலிக்கும் எதிரொலிக்கும் ஒழிக்கிறனேன் அப்போ பிஸ் பிஸ்மில்லாஹி பில்லாஹி பில்லாகி எடுத்துக்கிறேங்க பில்லாஹி பில்லாகி எல்லாவிட்ட பார்த்து மின்தானி சைத்தானை விட்டும் மினஸ் செய்தின்னு என் ஜரு பண்ணிங்க மின் வந்ததுனால மின்னு ஜரு செய்யும் அதே நேரத்தில் ரஜீமின்னு என் ஜர் செஞ்சீங்க சைத்தானு வர்ணிக்கிறீங்க ஷைத்தானு அடமொழி ரஜீம் ரஜீம் ரஜமண்டை விரட்டினான் தூக்கி தூக்கியிருந்தான் ரஜீமுன்னா தூக்கியப்பட்டவன் ஃபைல் என்பது மஃபூல் அர்த்தத்தில் வரும்ல அந்த மாதிரி உள்ளது ரஜீம்ண்டா மர்ஜூமுன் தூக்கி எறியப்பட்டவன் தூக்கி எறியப்பட்ட செய்தாண்டு அதுக்கு அடைமொழி கொடுத்ததுனால சைத்தானுக்கு வர்ற ஜர் ரஜீமுக்கு வந்துருச்சு சைத்தானுக்கு ஜர்ரு வர காரணம் மின் ரஜீமுக்கு வர்ற காரணம் தாபிங்கிற சிவத்துங்கிற அடிப்படையில் சரியா அப்போ சிவத்துன்னு சொன்னால் ஒரு சொல்லுக்கு ஒரு 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 பொருளுக்கு ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒன்றுக்கு ஒரு கருத்து கூட சிவத்து வரும் அழகான கருத்துங்கிற பொருள் மெட்டீரியலாக கூட இருக்க தேவையில்லை மெட்டீரியலாக இல்லாமல் ஒரு அழகான கருத்தை ஒருத்தர் சொன்னார்னு வைங்களேன் இது நான் அழகான கருத்துங்கிறீங்க அது கருத்தை கூட வர்ணிக்கலாம்ல என்ன வேண்டாலும் இருக்கலாம் வர்ணிக்கிறது வந்து கருத்தாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் என்ன வேண்டாலும் இருக்கலாம் அதை வர்ணிச்சோம் என்று சொன்னால் அது அதை வர்ணிக்கிற சொல்லுக்கு வந்து வர்ணிக்கப்படுகிற சொல்லில் என்ன யாராவது இருக்கிறதோ அந்த யாராபு என்ன செய்யணும் வரும் இதுதான் சிவத்துடைய விஷயம் இப்போ அதில் முக்கியமாக கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் சிவத்தில் அதாவது மூ அதாவது மொத்தம் வந்து என்னன்னு கேட்டால் ஏராபில் வந்து மொத்தம் பத்து விஷயம் சொல்லுவாங்க என்ன பத்து விஷயம் அதாவது மூ ஏராபு இருக்கு இல்லையா ஏஹராபில் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கணும் ஏராபுன்னு சொன்னால் ஜெய்துன் அப்போ ஆலிமுன் ஆலிமான ஜெய்து ஜ வந்தான் ஜெய்துன் ஜெய்து வந்தான் என்ன மாதிரியான ஜெய்தவன் ஆலிமுன் ஆலிமான ஜெய்து வந்தான் அப்போ உள்ள ஏராபு தான் ஜெய்துக்கு வரணும் ராய்த்து ஜெய்தன் ஜெய்தை நான் பார்த்தேன் ஆலிமன் ஆலிமான ஜெய்தை பார்த்தேன் அது மாதிரி என்ன செய்கிறோம் அதை சொல்லிடுறோம் அப்போ ஏராபுல ஒ ஒன்றுபட்டிருக்கணும் ஏராபுல மட்டும் ஒன்றுபட்டால் பற்றாது அடுத்து நக்கிரா மாரிஃபான்ற சொல்லுவாங்கள்ல நக்கீரான்னு சொன்னால் பொது பெயர் மாரிஃபான்னு சொன்னால் குறிப்பு பெயர் அதாவது ரெஜுலுங்கிறது இருக்குல்ல யார் யாரை குறிக்கிறது யார் குறியது யாருக்கு ஒன்றாலும் சொல்லலாம் ஜெய்துங்கிறது யாருக்கு ஒன்றாலு சொல்லலாமா ஜெய்துன்னா ஒரு ஆள் ஒரு மனுஷனுடைய பேர் அது ரெஜுலுங்கிறது அதுக்கு ஒரு கருத்து ஆண்கள்ன்ற அர்த்தம் ஆண் என்ற அர்த்தம் ஆண்கிறது இருக்க உலகத்தில் எந்த ஆணுக்கு கொண்டாலும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அப்படி எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற சொல்ல வந்து என்ன செய்வாங்க எல்லாத்தையும் அது குறிக்கமாக இருந்தால் அதை வந்து நக்கிரா என்று சொல்வார்கள் குறிப்பிட்ட எல்லாத்தையும் குறிக்காமல் ஒரு குறிப்பிட்டது தான் குறிக்கின்னு சொன்னால் அது வந்து மாரிஃபான்னு சொல்வார்கள் அப்போ வந்து என்ன உதாரணமாக ரெஜுலுனுங்கிறது அர் அர்ரஜுலுன்னு போட்டிங்கன்னு வைங்க அல் சேர்த்திங்கன்னு வைங்க அப்போ கூட மாரிஃபாவாயிரும் ரெஜுலுங்கிறது மனுஷன் அர்த்தம் இருந்தாலும் அர் ரஜுலு அந்த மனுஷன் ஒரு மனுஷனை முன்னாடி பேசிட்டு வருவீங்க இப்ராஹிமை பற்றி பேசிக்கிட்டே வருவீங்க பேசிட்டு வந்துட்டு அந்த மனுஷன்பீங்க இப்போ அந்த மனுஷனுங்கிற இந்த சொல்லி அவனை தான் குறிக்கும் வெறும் மனுஷன் என்பது யாரை வேணாலும் குறிச்சிடும் ஒரு மனுஷன் வந்தான்னா என்ன செய்யாது ஒருத்தனுக்கு எந்த செய்தியும் விளங்காது ஒரு மனுஷன் வந்தால் மனுஷன் தான் வருவான் நடும் வந்தான்னு சொல்கிறான்னு கேட்போம் நைக்கிறாங்களே எந்த ஒரு மெசேஜும் வைக்க இலாது அதே நேரத்தில் வந்து ஒரு மனுஷனை பற்றி ஏற்கனவே பேசிவிட்டு பேசிவிட்டு அந்த மனுஷன் ரொம்ப நல்லவன் அப்படிங்குறோம் அந்த மனுஷன்டா யார் எப்போ அதை சொல்லுவோம் முன்னாடி ஒருத்தனை பற்றி விவரத்தை விட்டு தான் அதை சொல்லுவோம் முன்னாடி பேசிக்கிட்டு வரும்போது அவனை பற்றின விவரத்தை கொடுத்து விட்டு இந்த அபிராமியுடைய மகன் அந்த வடக்கு திருவிழா உள்ளவன் அவன் உங்களோன்னு சொல்லிவிட்டு அந்த மனிதன் நல்ல அப்படி சொன்னீங்கன்னு வைங்க இப்போ அந்த மனிதன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாரிஃப மனுஷன் என்று சொன்னால் நக்கிரா அந்த மனுஷன் என்றால் மாரிஃபா இது நான் குறிப்பான ஆளாக குறி குறி குறிப்பிட்ட ஒரு ஆளை தான் அது அந்த நேரத்தை அந்த இடத்தில் குறிக்கும் அர்றஜுலு என்று சொன்னால் அந்த மனுஷனுங்கிற அந்த வாக்கியத்தில் ஒருத்தனை தான் குறிக்கும் அது யாரை குறிக்கும் அதுக்கு முந்தின வாக்கியத்தில் யாரை பற்றி பேசியிருக்கிறீங்களோ அவனை குறிக்கும் அதனால் அது மாரிஃபான்னு சொல்லுவாங்க அப்போ என்ன சிவத்துக்கு உள்ள கண்டிஷன் என்னென்னு கேட்டால் ஏஹ்ராபுல ஒன்று பட்டிருக்கணும் ஏஹராபுனால் இதில் ரஃபுன்னா அதில் ரஃபு இதில் நெசப்புனா அதில் நெசப்பு இதில் ஜர்னா அதில் ஜர் அதில் சிவத்து மோச கண்டிஷன் அதுக்கப்புறம் வந்து மாரிஃபாவுக்கு மாரிஃபா தான் சிவத்தாக வரணும் நக்கிராவுக்கு நக்கீராவு தான் சிவத்தாக வரணும் அப்போ மாரிஃபாவுக்கு அதாவது தாரீஃபு தனிக்கின்னு போட்டிருக்கில்ல மாரிஃபா நக்கிற அவளை வந்து ஒன்று போட்டிருக்கணும் நான் என்ன அர்த்தம்னு கேட்டால் ஜா ஜெய்த் ஜெய்துன் ஜெய்து வந்தான் ஜெய்துன் அசாலிஹூ சாலிஹான் அவன் ஜெய்து வந்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ ஜெயிது மாரிஃபாவாக இருக்கிறதுனால அஸ்ஸாலிஹு அஸ் என்ன செய்யணும் அல் போட்டு சொல்லணும் ஜா ஜெய்துன் ஜா ரஜுலுன்னு போட்டிங்கன்னு வைங்க ஒரு ரெஜுல் வந்தான் அப்போ ரஜுல் வந்தான்னு சொன்னீங்கன்னா ரஜுலுன் சாலிஹுன் ரஜுலு நக்கிரா சாலிஹுன் என்பது நக்கிறா நல்லவன்கிறது எல்லாத்தையும் சொல்லலாம்ல ரஜுலும் நக்கிரா சாலிகுன்கிறது நக்கிரா தான் அப்போ நக்கிராவாக இருக்கும்போது ரஜுலுக்கு சிவத்தாக சாலிகை வரலாம் ஜெய்துக்கு சிவத்தா சாலிகை போட்டிங்கன்று சொன்னால் அந்த சாலிகை நீங்கள் மாதிரி ஆக்கணும் அல் போட்டு ஆக்கிடணும் ஜா ஜெய்துன் அாலிஹு ஜா ஜெய்துன் அல் ஆலிமு ஆழிமான செய்து வந்தான் ஜா ரெஜ்லன்னு ஒரு மனுஷன் வந்தாங்கிறீங்க ஆலி முன் போடணும் அப்போ ஒரு நக்கிராவான மோசுபாக இருந்தால் சிவத்தும் நக்கிராவாக இருக்கணும் மாரிஃபாவான மோசுஃபாக இருந்தால் மோ முதல்ல வர வார்த்தை இப்போ சிவத்தும் என்னவா இருக்கணும் மாரிஃபாக இருக்கணும் அப்போ ஏராபுலேயும் ஒன்றுபட்டிருக்கணும் இந்த இதுலேயும் ஒன்றுபட்டிருக்கணும் அதே மாதிரி வந்து ஒருமை இருமை பன்மையில் வந்து ஒன்றுபட்டிருக்கணும் ஒருமைக்கு ஒருமை தான் சிவத்தாக வரணும் இருமைக்கு ஜா ரஜுலானி சாலிஹானின்னு வரணும் ஜா ரஜுலானி இரு ரெஜுல்கள் வந்தார்கள் சாலிஹானின்னு வரணும் சாலிஹுன்னு சொல்லக்கூடாது அப்போ ஜா ரிஜாலுன் பல ரெஜுல்கள் வந்தார்கள் சாலிஹூனை சாலிஹான்னு அது சொல்லணும் அதாவது சிவத்துக்கு சிவத்துடைய கண்டிஷன் என்னென்னு கேட்டால் ஒன்றுபட்டு இருக்கணும் நக்கிரா மாரிஃபாவில் ஒன்றுபட்டிருக்கணும் நக்கிரண்டா நக்கிரா மாரிஃபாண்ட மாரிஃபா அதே மாதிரி வந்து ஒருமை இருமை பன்மையில் என்ன செஞ்சுருக்கணும் இருக்கணும் அது பண்மன்னா இது பண்மை அது இருமண்ணா இது இருமை அது ஒருமைன்னா அது ஒருமை அப்படி இருக்கணும் அதே மாதிரி வந்து ஆண்பாள் பெண்பாளில் ஒன்றுபட்டுருக்கணும் ஆணுக்கு ஆண் சொல்ல வச்சு வர்ணிக்கணும் பெண்ணுக்கு வந்து பெண்பாளுடைய சொல்லை தான் சிவத்தை கொண்டு வரணும் ரஜுலுன் ரஜிலுன்னு ஆலிமத்துண்டு போடக்கூடாது ரஜுலுங்கிற ஆணா இருக்கிறதுனால அவனுடைய சிவத்தை ஆலிம வரணும் ஆலிமத்துண்டு வரக்கூடாது இம்ராத்தூன் ஆலிமத்துன் பொம்பளைக்கு ஆலிமத்து போடுங்க அதாவது ஆண்பால் ஒன்றுபட்டு இருக்கணும் நக்கீரா மாரிஃபாவில் இருக்கணும் ஒருமை இருமை பன்மையில் இருக்கணும் ஏஹராபில் ஒன்று அந்த நாலு ஐட்டங்கள் மொத்தம் மொத்தம் நாலு ஐட்டத்தில் என்ன இருக்குது ஒன்றுபட்டு இருக்கணும் எந்த நாலு ஐட்டம் ஏராபு மூணு ஏராப் இருக்கு இல்லையா அந்த ஒன்றுபட்டு இருக்கணும் ஒன்று ரெண்டுமே நக்கிராவாக இருக்கணும் ரெண்டுமே மாரிஃபாவாக இருக்கணும் அதில் இருக்கணும் அல்லது ரெண்டுமே ஒருமையாக இருக்கணும் அல்லது ரெண்டுமே இருமையாக இருக்கணும் ரெண்டுமே ரெண்டும் இது வர்ணிக்கப்படுவது வர்ணிக்க கூடியது இந்த ரெண்டு சொல்லும் என்னவாக இருக்கணும் ரெண்டும் ரெண்டு ஒருமையாக இருக்கணும் அது ரெண்டும் இருமையாக இருக்கணும் ரெண்டு வன்மையாக இருக்கணும் அதே மாதிரி வந்து ரெண்டுமே ஆண்பாலுக்கு ஆண்பாளாக இருக்கணும் பெண்பாளுக்கு பெண்பாளாக இருக்கணும் இந்த ஒரு கண்டிஷனோடு என்ன செய்யணும் வந்து தாபியை வந்து பின்பற்றும் உதாரணமாக இந்த பாருங்கள் ஜானி ரஜுலுன் ஆலிமுன் ஜானி என்னிடத்துல வந்தால் ரஜுலுன் ஆலிமுன் ஆலிமான ஒரு ரஜில் வந்தானுங்கிறோம் இப்போ ரஜுவில் வர்ணிக்கிறோம் என்ன சொல்லி வர்ணிக்கிறோம் ஆலிமுன்னு வர்ணிக்கிறோம் அப்போ ரெஜுல் நைக்கிறாவாக இருக்கிறனால ஆலிமு நைக்கிறா ஒன்று ரெஜிலுக்கு ரஃபு இருக்கிறதுனால ஆலிமுக்கு ரஃபு ரெஜில் உரிமையாக இருக்கிறதுனால ஆலிமு என்னவா இருக்குது ஒருமையாக இருக்குது ரெஜுல் முதக்கராக இருக்கிறதுனால ஆலிமும் முதக்கராக இருக்குது அப்போ நாலு விஷயங்கள் ஒன்றுபட்டுருக்குது அதே மாதிரி வந்து இது ஜாஹத் வச்சுக்கிறோங்க ஜாகத்தினி என்னிடத்தில் வந்தார்கள் இம்ராத்துன் ஆலிமத்துன் ஆலிமான ஒரு பெண் வந்தால் இம்ராத்துன்னு பெண்பாளாக வரும் பொழுது ஆலிமத்துன்னு அதுவும் பெண்பாளாக ஆகிக்கணும் அப்போ ரஃபுக்கு ரஃப வந்துருச்சா பெண்பாலுக்கு பெண்பால் வந்துருச்சா இம்ராத்துன்னு ஒரு பெண் நக்கிரா நக்கீராவுக்கு நக்கிரா வந்துருச்சா அப்போ ஒருமை இருமை பெண்மை ஒன்றா வந்துருச்சா அந்த மாதிரி என்ன செய்யணும் அது வரணும் அதே மாதிரி வந்து ஜா ரஜுலானி ஜான்னு நீங்கள் சேர்த்துக்கிறங்க ஜா ரஜுலானி ஆலிமானி ரெண்டு ரஜுல் வந்தார்கள் ரெண்டு ரஜுல் நீங்கள் போடும்போது அவனை எப்படி அடைமொழி போடுறது ரஜுலானி ஆலி முண்டு போடக்கூடாது ரஜுலானி ஆலிமானி ரஜுலானிங்கிறது இருமையாக இருந்தால் ஆலிமானி இருமை இப்போ ரஜிலானிக்கு உள்ள யாராவது ஆலிமானிலாம் இருக்கிறது அதே மாதிரி வந்து ரெண்டுமே நக்கிராவாக இருக்கிறது அதில் ஒன்றுபட்டு இருக்கிறது அதே மாதிரி என்ன இருக்குது ஆண்பால் ஒன்றுபட்டு ஒன்றுபட்டுருக்கு முன்ன ரஜுலுங்கிறது ஆண்பால் ரஜுலானிங்கிறது ஆண்பால் ஆலிமானிங்கிறது ஆண்பால் ஆலிமத்தானின்னு நம்ம சொல்லல அதில் ஒன்றுபட்டுருக்குறது அதே மாதிரி வந்து ஒருமை இருமை பன்மையில் ஒன்றுபட்டுருக்குறது ஒருமை ஒருமை சரியா இது இருமை இருமை அதே மாதிரி வந்து பொம்பளையில் சொல்கிறீங்க ரெண்டு பெண்கள் வந்தார்கள் அது எப்படி சொல்லணும் ஜாத்தினி இம்ராத்தானி ஜாத்து இம்ரா தானி இரு பெண்கள் வந்தார்கள் ஆலிம தானி ஆலிமான இரு பெண்கள் வந்தார்கள் இம்ராத்தானின் பெண்பாளாக வந்தால் ஆலிம தானின் அதுவும் பெண்பாலாக வரணும் இருமைக்கு இருமையாக வரணும் நைக்கிராவுக்கு நக்கிராவாக வரணும் ஏறாப்பில் இம்ரா தானி ஆலிம தை வரக்கூடாது இதில் உள்ள மாதிரி அதிலையும் வரணும் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை விளையக்கிடணும் அதே மாதிரி ஒரு ஜா வந்தார்கள் ரிஜாலுன் பல ஆண்கள் வந்தார்கள் அதுக்கு இப்போ அதுக்கு சிவத்து கொடுக்குறோம் ஆலிமுக்கு ஜம் என்னது ரிஜாலுன் மூணுன்னு சொல்லலாம் ஆலிம் என்பதற்கு இன்னொரு ஜம்மு உலமான்னு சொல்லுவாங்க ஆலிம் என்பதற்கு வந்து அலி வவுனூன்னு போட்டு ஜம்மு செஞ்சம்னு சொன்னால் ஆளி மூணுன்னு சொல்லுவாங்க அதுவும் அதே அர்த்தம் தான் உளமா பெருமக்கள்லாம் சொல்கிறாங்களா உலமாண்டு உலமாங்கிறது ஃபோலாங்கிறது இது ஒரு ஜம்மு ஆலிம் என்பதனுடைய ஒரு ஜம்மு வந்து ஆலி மூணு ஆலி மூணு என்பதற்கு என்ன அர்த்தமோ அதுதான் உளமாவு என்பதற்கு அர்த்தம் அப்போ எதை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ரெஜா ரெஜாலுன் உளமாவு அதில் ரிஜாலுன் ஆலி மூணு ரிஜாலு வந்தால் ஆலி மூணுன்னு அதுக்கு அப்படி தானே வரும் ஆளி மூணுன்னு வாவுனு வரதான் ரஃபு இது எல்லாம் அந்த நாலு விஷயம் ஒன்றுபட்டிருக்கு நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நிசாவும் ஜாகத்து வந்தார்கள் நிசாவும் ஆலிமாத்தும் ஆலிமான பெண்கள் வந்தார்கள் நிசாவுக்கு பண்மை ஆலிமாத்தும் பண்மை ரெண்டும் நைக்கராக இருக்கிறது ரெண்டுக்கு ரஃபாக இருக்கிறது எல்லாமே பன்மையாக இருக்கிறது அதில் ஒன்றுபட்டு இருக்குது அதே மாதிரி வந்து மாரிஃபாவை போட்டிங்க ஜெய்தை வர்ணிக்கிறீங்க ஜெயிதுன்னு ஆலிமன் சொல்லக்கூடாது எழுவாய் பயனுள்ளையாக சொல்லலாம் ஜெய்தும் ஆலிமா இருப்பான்னு சொல்லலாம் ஆலிமான செய்துன்னு அர்த்தம் கொடுப்பதாக இருந்தால் அல் போட்டு தான் சொல்லணும் ஏன் அல் போடுறோம் ஜெயிதுங்கிறது நக்கீராவா மாரிஃபாவா அது மாரிஃபா ஜெய்துங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆளை குறிக்கிறனால அது மாரிஃபா அதை வர்ணிக்கிறதா இருந்தால் ஆலிமுங்கிற நக்கீராவை போட்டு வர்ணிக்கக்கூடாது ஆலிம்னா அரிஞ்சன் அல் ஆலிம்னா அந்த அரிஞ்சன் இருக்குல்ல அந்த அல் போட்டோன்னா அது மாரிஃபாவா ஆகிரும் அப்போ ஜெய்தை வர்ணிக்கிறது தான் எப்படி சொன்னேன் ஜெய்துண் அல் ஆலிமு ஜெய்துனில் ஆலிமு அதனால தான் பிஸ்மின்லாம் அப்படி வருது எப்படி வருது அல் அப்புறம் அர் ரகமாண்டு அல் சேர்ந்து வருது பாருங்கள் அல்லாஹ் வர்ணிக்கிறோம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானின்ற கூடாது பிஸ்மில்லான்ட்டு அல்லாஹ் வந்து மாரிஃபாவாக இருக்கிறனால அர் ரஹ்மானி அர் என்று தான் என்ன செய்யணுன்னு அதை வந்து நம்ம கொண்டு வரணும் அது வந்து அது அது மாதிரி இலாஃபத்து செஞ்சதுனால என்ன வரும்னு கேட்டால் மாரிஃபாவா ஆகும் மாரிஃபா அல் மட்டும் மாரிஃபா கிடையாது இப்போ ரப்புங்கிறது நக்கிறான் ரப்புனா என்னது பராமரிப்பவன் யார் ஒன்றாலும் சொல்லலாம் இதை பராமரிப்பு கொண்டு ஒன்று சேர்த்துரும் பொழுது மாரிஃபா போயிடும் ஆலமீனை அகிலத்துக்கு அதிபதிட்டு ஆலமீன் சேர்த்துட்டிங்கல்ல அது அந்த வகையில் மாரிஃபாவை போச்சு அலமது இல்லை ரப்பில் ஆலமீன் அல் எங்கேன்னு கேட்கக்கூடாது அல் போடுறது ஒரு மாரிஃபாவோடைய ஒரு வகை அல் போடுறது மட்டும் கிடையாது ஒரு நக்கிராவான ஒரு சொல்லை மாரிஃபாவான சொல்லை இலாபத்து செஞ்சு விட்டால் அதுவும் மாரிஃபா என்ற அந்தஸ்துக்கு வந்துடும் ஒரு ரப்பை கொண்டே அல் ஆலமீனில் சேர்த்ததுனால அந்த ரப்பு மாரிஃபா இப்படி ஒரு கண்டிஷனில் வரணும் அதே மாதிரி வந்து அது ரெண்டு செய்து வந்தார்கள் ஜா வந்தார்கள் அஸ் ஜெய்தானி ரெண்டு செய்து வந்தார்கள் இதுக்கு சிபத்து இப்படி வரணும் வெறும் ஆலிமானின்னு வரக்கூடாது அல் ஆலிமானின்னு வரணும் ஜா ஜெய்தானி அல் ஆலிமானி அதே மாதிரி பல செய்து வந்திருக்கிறாங்க ஜா வந்தார்கள் அஸ் ஜெய்தூனை அல் ஆலிமூனை ஆலிமான செய்திகள் வந்தார்கள் இப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது வந்து என்னென்னு கேட்டால் ஒரு சிவத்து மோசுடைய ஒரு கண்டிஷன் சரியா இது ஒரு விஷயம் அதுக்கடுத்து வந்து இது இதெல்லாம் என்னது சிவத்துடைய விஷயம் அடுத்ததாக இது அதாவது தாபி அஞ்சு தாபியில் வந்து ஒரு தாபி என்னென்னு கேட்டால் சிவத்து சிவத்துனா என்ன ஒன்றை அடைமொழியாக ஒரு விஷயத்திற்கு வர்ணனையாக அடைமொழியாக பயன்படுத்தப்படுகிற இன்னொரு சொல்லுக்கு பேர் தான் சிவத்து இந்த சிவத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் மோசுஃபில் மோசுஃபுங்கிற வார்த்தை எதுன்னு மை மைண்டில் வச்சுக்கிருங்க மோசுஃபுன்னா யாரை வர்ணிக்கிறோமோ அது மோசுஃபு அல்லா வர்ணிக்கிறோம் அவன் மோசுஃபு ரஹ்மானுங்கிற சிவத்து ரஜுவில் வர்ணிக்கிறீங்க ஆலிமுங்கிறது சிவத்து ஜெய்தை வர்ணிக்கிறீங்க அவன் மௌசூஃபு ஜெய்துன்னு ஆலிம் என்று சொன்னால் அந்த ஆலிமு சிவத்து அப்போ மௌசூஃபுடைய யவராபை சிவத்து பெறும் அதனால் எந்த முறையில் பெறு தாமிய முறையில் பெறுகிறது ஆமீல் முறையில் பெறலை அதுக்கு ஒரு ஆமில காணாம் எதனால் வந்திருக்கு அதுக்கு வந்துச்சு அதனால் இதுக்கு வந்துருச்சுங்கிறாங்க அப்போ அதை பின்பற்றி வருது பின்பற்றி வர்றதுனால தொடர்ந்து வர்ற காரணத்தினால இதுக்கு இந்த பேர் இந்த ரூலை யாபத்தில் வச்சுக்கிறேன் சரியா சிவத்து மோசுடைய கண்டிஷன் என்னதே ஒருமைக்கு ஒருமை இருமைக்கு இருமை பன்மைக்கு பன்மை அந்த ஒரு கண்டிஷன் இருக்கணும் நைக்கிறாவுக்கு நைக்கிறா மாரிஃபாவுக்கு மாறிஃபாங்கிறது இருக்கணும் ஆண்பாளுக்கு ஆண்பாள் பெண்பாளுக்கு பெண்பால் இருக்கணும் ஏறா பிள்ளை ரஃபோவுக்கு ரஃபோ நெசப்புக்கு நசவு ஜர்ருக்கு ஜர் இருக்கணும் இப்படி இந்த நாலு விஷயங்கள்லாம் என்ன செஞ்சிருக்கணும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் கண்டிஷன் இது வந்து தாபியில் ஒரு வகை இன்னொரு வகை என்னென்னு கேட்டால் தாபியில் வந்து அத்துஃபு அத்துஃபுண்டு ஒரு வகை இருக்குது அத்துஃபுண்டாக வந்து அது பல வகை இருக்குது அத்துஃபுல்ல வந்து பத்து அத்துப்புடைய ஹர்ஃப் இது ஹர்ஃப் இது அத்துஃபு என்பது வந்து சிவத்துக்கு எந்த ஒரு ஹர்ஃபும் கிடையாது அந்த சொல் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த சிவத்துன்னு காட்டுவதற்கு எக்ஸ்ட்ரா ஒரு சொல்லை சேர்க்க வேண்டிய தேவைப்படாது அத்துஃபுங்கிறது என்னென்னு கேட்டால் அது ஒரு சொல்லை சேர்ப்பாங்க ஒரு இதில் எதுக்கு சேர்ப்பாங்க இவனும் அவனும் இந்த உம்முங்குறமில்ல அந்த மாதிரியான கருத்துக்களுக்காக வேண்டி சேர்க்குறாங்க இல்லையா அதுக்கு பேர் அத்துஃபுண்டு பேர் அந்த அத்துக்குடைய விஷய விளக்கத்தை என்ன சார் அதை நாளைக்கு பார்க்கலாம்